உங்கள் ஃபேவரட் சீரியலின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன மாமா இத போய் ஹெல்ப் பண்ண கேக்குறீங்க? என்கிட்ட சொல்லாமலே நீங்க கூட்டிட்டு போலாமே. இப்போ என்ன இசை எங்க வர சொல்லுவா? ஏமா ஏ ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா நீங்க சொல்லும்போது நான் தெம்பா பேசினேன். ஆனா இப்போ ஏதோ உள்ளுக்குள்ள பயமா இருக்குப்பா. அம்மாடி ஒரு விஷயத்துல இறங்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கலாம். ஆனா இறங்கினதுக்கு அப்புறம் ஏண்டா இறங்கிறோம்னு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. இல்லப்பா இது வரைக்கும் நான் பண்ணாததெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏமா தெரிஞ்சுதானேமா பண்ற? அது சரியா தப்பான்னு மனசு குழம்புதேப்பா. அத்தைக்கு தெரியாம சாவி எடுத்துட்டு வர்றது, ரெண்டு பேரும் சேர்ந்து விஜய் கிட்ட போய் சொன்னது எல்லாமே நல்லது தாமா. எதையுமே யோசிக்காம வா. இப்படி பயந்தேனா உன்னை நீயே காட்டி கொடுத்துருவ. நல்ல விஷயத்துக்கு தப்பு பண்ணவே இவ்வளவு பயமா இருக்கேப்பா. தப்பு பயம்னு ஃபீல் பண்ணாதம்மா. இதை விட உன் ஃபேமிலியோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கு. அதை கண்டுபிடிக்கலாம்ங்கிற எண்ணம் மட்டும்தான் உன் மனசுல இருக்கணும். சரிப்பா சென்னையிலிருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம். அந்த ஊருக்குள்ளே நம்மளை யாரும் பார்த்துடக்கூடாது. நாம போகும்போது அந்த ஏரியால ஆள் நடமாட்டம் இருக்க வாய்ப்பு இல்லப்பா. இசை எதுக்கும் நம்ம காரை அந்த ஊரோட என்ட்ரன்ஸ்ல விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டா அதுதான் நல்லது. கோவில் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான்ப்பா என்ன அதிகமா தெரியும். திடீர்னு போன இடத்துல யாரையாவது சந்திக்க வேண்டி வரும். என்ன நடக்கணும்னு தெரியாது. அதனால உன் பயத்தை காட்டிக்காத. என்னப்பா எனக்கு பயமா இருக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அங்க போனா நான் சமாளிச்சுக்க மாட்டேனா? அம்மா இந்த தைரியம் இருந்தா ஓகேமா. என்னை விட உங்களுக்கு தான்ப்பா நிறைய தைரியம் இருக்கு. அதனால எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஐயோ நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, அது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா விஜய் அப்பா அம்மா தான் இல்லையப்பா. வெளியில சாப்பிட போலாமே, தினமும் வீட்ல சாப்பிட வைக்கிறீங்களே. டேய் இத்தனை நாள் சாப்பிட்டா அம்மா சமையல் இல்லடா, இது தாரா ஆண்டியோட புது சமையல். என்ன மாமா என் சமையலை கிண்டல் பண்றீங்களா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ரசம் மட்டும் போதும். டேய் அம்மா சமைக்கிறதே பிடிக்காது, இவங்க வேற சமைச்சாங்கன்னு சொல்றீங்க. கர்மம் கர்மம். டேய் குட்டி ஆண்டி சமையல் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும்டா. பாரு உங்க அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு இனிமே நான் தான் சமைக்கணும்னு சொல்ல போறாரு. சாப்பிடுற நேரத்துல எதுக்கெல்லாம் பேசிக்கிட்டு சாப்பிடுங்க. போதுமா போதும். சுந்தர் குட்டி சிவகாமி பிசைஞ்சு கொடுக்கவா? ஒண்ணு வேண்டாம் நானே சாப்பிடுறேன். சரி சாப்பிடு. என்ன மாமா தாரா கைப்பக்குவம் எப்படி இருக்கு? சூப்பர் தாரா, நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன விஜய் அவ கஷ்டப்பட்டு சமைச்சாலேங்கிறதுக்காக நல்லா இருக்குன்னு சொல்றியா? ஏமா உனக்கு பிடிக்கலையா? பரவாயில்ல சாப்பிடுற மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் அத்த. தேங்க்ஸ் விஜய் மாமா. எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏண்டா இத்தனை நாளா நீங்க அம்மாவும் தாயமா பட்டியும் சமைக்கிறத சாப்பிட்டுட்டு இன்னைக்கு இவங்க சமைக்கிறது சூப்பர்ன்றீங்களா? உங்க அம்மாவை விட்டுட்டு ஆண்டியை பாராட்டுறது உனக்கு பிடிக்கலையா? ஆமா எங்க அம்மா தான் எனக்கு பெஸ்ட். ஏன் குட்டி அப்படி அம்மா புள்ளையா? मेडिकल चेकअप के अड़ेयर दाना पोनो इवंगे श्री पेरुंबदूर पोरांगा पोदंपा तारा अते वो समेल नल्ला दामा इरुक्कु वो पुरुषनुक्कु दान वो समेल सापड़ा कुडुत्तु वेक्कला तारा अम्मा सोल्रदा तप्पा एडुत्तुकादा परवल मामा ना पातुक्कुरेन सरी என்ன மாமா ஷாக்கிங் நியூஸ் ஈஸ்வரமூர்த்தியும் இசையும் மெடிக்கல் செக்கப்புக்கு போறோம்னு சொல்லிட்டு போனது பொய்மா? எப்படி சொல்றீங்க மாமா? அவரோட காருக்கு டோல்கேட் ஃபாஸ்டாக் போட்டது என்னோட நம்பர்ல. அப்பாவோட சேர்ந்து விஜய் கிட்டே போய் சொல்லிட்டு போறாளா? என்ன தாரா யோசிக்கிற? ஏதோ ஒன்னு நடக்குது மாமா. இசை சாதாரண ஆள் இல்ல. அப்பாவே கோர்ட்ல உண்டில்லன்னு ஆக்குனவ. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க. முதல்ல உங்க பிளான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாங்கப்பா அதோ அங்க இருக்குப்பா இந்த வீடா? ஆமா அந்த வீடுதான்ப்பா. தரமா வாங்கப்பா. காணோ அன்னைக்கு இங்க தான் இருந்தது. அப்பா அப்பா காணப்பா. இது என்னப்பா? पदटपड़ा வீடு தரந்திருக்கு யாரு யாரு வந்த மாதிரி வண்டி எதுவும் இல்லையே முத்தைய வந்திருந்தாப்லனா நம்மள பார்க்காம போக மாட்டாப்லையே கதவை தட்டி கூப்பிட்டா தப்பா இருக்கும் இருமா சின்னப்பா நாம இங்க இருக்குறது யாருக்கும் தெரிஞ்சிருச்சு போலயே இருமா பொறுமையா இருமா அப்பா என்னப்பா பண்றது பேசாத சத்தம் போட்டு பேசினா ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும் அமைதியா இரு என்ன இது பதிலே காணோம் ஒருவேளை தூங்குறாங்களோ சிவகாமி அம்மா கோயிலுக்கு வரும்போது தான் இங்க வந்து தங்குவாங்க நமக்கு தகவல் இல்லாம வந்திருப்பாங்களா செருப்பு கூட எதுவும் இல்லையே ஒருவேளை உள்ளூர்கார பையன் அது இறங்கிட்டானா இப்போ எப்படிப்பா வெளியே போறது மெல்ல போய் கட்டணை திறந்து பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்து கூட்டிட்டு போ நீங்க இங்கே இருங்க கவனம் இருக்காங்கப்பா என்ன பண்றது ஏதோ தப்பா படுது யாரை ஏமாத்த பாக்குற பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு விட்டுட்டு அட்டுக்கும் புட்டுக்கும் இந்த ஊர்ல காஞ்சிட்டு இருக்கிறதே கையில் இருக்கிற அந்த மிச்ச மீதி காப்பாத்துறதுக்காகத்தான் என்னை ஏமாத்த முடியாதுரா மீதி பணத்தை செட்டில் பண்ணலன்னு வச்சுக்க இந்த வீட்டு சொத்தை எழுதி வாங்கிருவேண்டா ஆமா என்னது அவன் மூஞ்சி மாதிரியே கட்டடம் அங்கங்க பொத்தல் பொத்தலா பொத்து கிடக்குது பரவாயில்ல இதை சரி பண்றதுக்கு கொத்தனார் கூலியை அவங்ககிட்டயே வாங்கிட வேண்டியதுதான் போன யாரா இருக்கு சிவகாமியா தான் இருப்பா பரவாயில்ல ஒரு சேஞ்சுக்கு தர்மகத்தா பண்றாரு நமக்கு கூட இப்ப நிறைய போன் வருது சொல்லு தர்மகத்தா ஐயா எங்க இருக்கீங்க எங்க எல்லாம் மேங்கோ சிட்டில தான் இருக்கேன் ஓ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதா சேலத்துல இருக்கேன் ஐயா நம்ம வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது யாரு வந்திருப்பா பையன் மருமக கோயிலுக்கு வந்துட்டு அங்க வந்திருப்பாங்க அப்பா முத்தைய மாமா கிட்ட சொல்றாரு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே பயப்படாதம்மா பாரு பதட்டப்பட்டோம்னா எதுவுமே சரியா செய்ய முடியாது ஐயா பெல் அடிச்சு பாத்துட்டேன் கதவை தட்டி குரல் கொடுத்தும் பாத்துட்டேன் உள்ள இருந்து எந்த பதிலுமே வரலங்க அப்படியா இருங்க நான் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு உங்களுக்கு போன் பண்றேன் சரிங்கய்யா தர்மகர்த்தா வீட்டுக்குள்ள எல்லாம் போயிடாதீங்க வெளியிலேயே நில்லுங்க சரிங்கய்யா நான் போகல இங்கேயே இருக்கேன் எடு ஹலோ சிவகாமி போன் எடுக்காம அங்க என்ன பண்ற நீங்க தானா? சொல்லுங்க. நானே தான். ஆமா, அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விஜய் என்ன பண்றா? ஏங்க ஏதோ பதட்டமா பேசுற மாதிரி தெரியுது. என்னாச்சு? கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஆமா, எல்லாரும் சென்னையில தான இருக்கீங்க? ஆமா, எல்லாரும் இங்க தான் இருக்கோம். என்னன்னு சொல்லுங்க. தர்மகர்த்தா ஊர் வீட்ல இருந்து போன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்றாரு. என்னங்க பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள ஆளு? ஆமா, நீ என்ன அங்க ராணுவத்தியா காவல் போட்டுருக்க? நீங்க யாராவது அங்க கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் உன்னை போன் பண்ணி கேக்குறேன். யாரும் எங்கே போகலையேங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க, என்கிட்ட இருந்த வீட்டு சாவியை காணோம். இது வீட்டு சாவியை காணமா? வீட்ல பத்திரமா பீரோல தான சாவியை வச்சிருந்த, அப்புறம் எப்படி காணாம போகும்? இல்லங்க, என் வலையில கொடுத்து தாய்மா கிட்ட பீரோல வைக்க சொன்னேன். அவதான் எடுத்திருக்கணும். அவளை எல்லாம் எதுக்கிட்டு பீரோவை தொட விடுற? அவ இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் கண்டேனாங்க. அவளை பயந்து கிடக்கிற தாயம்மாவா நீ நினைச்ச? அவ பதுங்கி பாயிற சின்ன தாய்ங்கிறத நிரூபிச்சுட்டா பாத்தியா. அவ எதுக்குங்க இப்ப ஊருக்கு போயிருக்கணும்? நம்ம கணக்கு வழக்கெல்லாம் சரியாயிருக்கா, அவ சொத்தை எல்லாம் பத்திரமா வச்சிருக்கியான்னு செக் பண்ண போயிருக்கா. விளையாடாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறீங்க? விரிக்காத வலையில மான் தானா வந்து சிக்கி இருக்கு. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. எங்க காலையில நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள அங்க எப்படி போனா? அவள் லீவுன்னு சொல்லிட்டு போனது இதுக்காக தானா? என்னவா இருக்கும்? சொல்லுங்கயா, நம்ம வீட்டுல இருந்தா வந்திருக்காங்களா? தர்மகர்த்தா வீட்டுக்குள்ள யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு கூட்ட ஏற்பாடு பண்ணி வெளியில பூட்டி வைங்க. நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். என்ன உள்ள இருக்குது யாருங்கயா? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஓ, சிவகாமி அம்மா சொன்னாங்களா? அவங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். வேற பூட்டு போட்டு பூட்டிடுறியா? தர்மகர்த்தா பூட்ட போட்டுட்டு நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே நில்லுங்க. இப்ப போலீஸ் வந்துருவாங்க, கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குங்க. சரிங்கய்யா. சின்னத்தாயி, நானே எல்லா விஷயத்திலும் நம்பர் ஒன் கேடி கேப் மாதிரி நீ ஏன் என்கிட்ட வித்த காமிக்கிறியா? இரு சார், டீ என்னையா இவ்வளவு லேட்டா வர? நல்லவை. ஹலோ சார், நான் நந்தவனப்பட்டி முத்தையா பேசுறேன் சார். ஆஹா, நீங்களா? சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க சார், கிரைம் நடந்தா நிம்மதி இருக்க மாட்டேங்குது, அப்படி நடக்கலன்னா நிதி இருக்க மாட்டேங்குது. ரெண்டும் இருக்கிற மாதிரி நாம தானே பாத்துக்கணும். அதுவும் சரிதான் சார். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெருசா ஒண்ணும் இல்ல சார். நான் இப்ப சேலத்துல இருக்கேன். நம்ம நந்தவனப்பட்டி வீட்டுல வீட்டு பூட்டை உடைச்சு பார்ட்டி ஒருத்தன் உள்ள இறங்கிட்டான். என்ன இத பெரிய விஷயம் இல்லைங்கிறீங்க? அதுதான், வீட்டுக்குள்ள குதிச்சு இறங்கறவன வீட்டுக்கு வெளியில பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கிறனே. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பூ போல போய் வீட்டு பூட்ட திறந்து உள்ள பொத்துனாப்பல போய் அவனை அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல குத்த வச்சு உட்கார வைங்க. நான் வெகு விரைவில் அங்க வந்துடுறேன். என்ன சார், நீங்க அங்க இருக்கீங்க, இங்க எப்படி நீங்க பூட்ட போட்டீங்க? சார் அது வேற ஒண்ணு இல்ல, இந்த முத்தையாவுக்கு அங்கங்க ஆளுங்க இருக்காங்க சார். எல்லாத்துக்கும் காரணம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த நிதி தான். நீங்க வேலையை கச்சிதமா முடிங்க. நான் உங்களை வந்து கவனிச்சுக்கிறேன். ஸ்பாட்ல ஆளை வெயிட் பண்ண சொல்லுங்க. நான் இப்ப அங்க போறேன். நீங்க அங்க போங்க சார், ஆள் இருக்காங்க. ஆ ஆ போயிடுறேன் போயிடுறேன். எப்பா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, நந்தவனப்பட்டி வரைக்கும் போகணும். சரிங்க சார். போங்க போங்க.